ஸ்ரீ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில் தினமும் ஏதாவது ஒரு கதையும் கருத்தும் பரிமாறிட்டிருக்கோம். அதை கேட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து ப்ரோக்ராமுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி வந்து என்ன கதை, என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 70 வயது பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த 70 வயது பெண்மணி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தேடிக்கிட்டே போகிறாங்க. அது என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதை பழக்கம் அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர ஹாஸ்பிட்டல். அது பல விதவிதமான போர்டுகள் அங்கே போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் போதை பழக்கம் அப்படின்னாலே நம்ம ஊரில் நாமெல்லாம் என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, இந்த போதை மாத்திரை, போதை மருந்து அப்படின்னு நினச்சிப்போம். அது மட்டும்தான் போதை இல்லை, இன்னும் சில பேர் குடிப்பழக்கம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்குவீங்க. அது மட்டும் போதை இல்லை. நான் சொன்ன ஹாஸ்பிட்டலில் அது இல்லாமல் வேற வேற போதை பழக்கத்துக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. என்ன போதை பழக்கத்துக்கு? காமிக் ரீடிங், காசிப்பிங், வாட்ஸ்ஆப்பிங், ட்விட்டரிங், ஃபேஸ்புக். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமே. எப்போ பாரு காமிக் புத்தகம் புக்குக்குள்ளே தலையை விட்டுட்டா, பாட புக்கு இல்லை கதை புக்குக்குள்ளே தலையை விட்டுட்டா சில பேர் தலையெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. புதுசு புதுசாக மார்க்கெட்டில் வர புக்குங்களை வாங்கி படிக்கலைன்னா அவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடும். இன்னும் சில பேருக்கு அந்த ஏரியாவில் என்ன கதை, அதாவது காசிப், இந்த பொருளை பேசுறது, அந்த வேலை செய்யலை அப்படின்னா அவங்களால இருக்கவே முடியாது. அந்த போதை, அதுவும் ஒரு விதமான போதை தான், பெரிய போதையே இப்போதான் வருது. அதுவும் இந்த டச் ஃபோனு வந்ததுக்கு அப்புறம் இந்த வாட்ஸ்ஆப்பு, இந்த ட்விட்டரு, இந்த கணினி வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு. அப்பா, ஃபேஸ்புக்கில் புதுசாக ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு இந்த அலறி அடிச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுறதும், ஃபோனை பார்க்குறதும், கம்ப்யூட்டரை பார்க்குறதும் இருக்குங்க பாருங்க. சில பேருக்கு தூக்கம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், வேலை வேண்டாம். வேலை நேரத்தில் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இருந்து மாட்டிக்கிட்டு வேலை போகிற அளவுக்கு பிரச்சனையானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அம்மையார் வந்திருக்கிறாங்க. யார்? 70 வயசு பாட்டி. அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க டாக்டர்கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு இளைஞன் தலையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் அப்செட் ஆகி தர தரையாக கண்ணீர் விட்டு அழுவுறதை பார்க்குறாங்க. கூட அவருடைய மனைவி, பரவாயில்லப்பா சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே போட்டுருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தன்னு கேட்குறீங்களா? இவருடைய ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி போட்டிருக்கிறார் ஃபேஸ்புக்கில். அந்த ப்ரொஃபைல் பிக்சருக்கு ஒரு லைக்கு கூட வரலையாம்மா. இந்த ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி 5 நிமிஷம் தான் ஆச்சாம்மா. 5 நிமிஷம் ஆச்சாமா, ஒரு லைக்கு கூட வரலையாம். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் நண்பர்கள் இல்லை, யாருமே என்னை கவனிக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கிறார் அவர். பார்த்துக்கோங்க எங்கே இருக்கிறாங்க நம்ம இளைய சமுதாயம் அப்படின்னு. வாழ்க்கையும் சரி உலகமே சரி ஒரு கைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் சொன்னாலும் சொன்னாங்க, எல்லாரும் நிஜமாவே என்ன நினச்சிக்கிறாங்க, உலகம் சிறுசு, அந்த உலகம் கைக்குள்ளே வந்துருச்சுன்னு. இந்த பாட்டியம்மா கதைக்கு வருவோம். பாட்டியம்மா வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கீங்க? இல்லை, எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, என்னோடய கம்ப்யூட்டர் ஃபேஸ்புக்கை விட்டு என்னால் வெளியில் வர முடியல. ஏன் பாட்டி, என்ன, நீங்கள் எப்போல்லாம் ஃபேஸ்புக் பார்ப்பீங்க அப்படின்னு அந்த டாக்டர் கேட்குறார். டாக்டர் அப்படிங்கிறத விட அவங்க வந்து மனோதத்துவ நிபுணர்கள், கவுன்சிலர்ஸ். சில கேள்விகள் அவங்க கேட்பாங்க, நாம் சொல்கிற பதிலை வச்சு நம்மளுடைய பிரச்சனை என்ன, அந்த போதையின் தாக்கம் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்குறாரு அந்த 70 வயசு அம்மணிக்கிட்ட. அம்மா, நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஃபேஸ்புக் பார்ப்பீங்க? உடனே இவர் சொல்கிறாங்க, இந்த அம்மார் சொல்கிறாங்க, காலையில் ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு ஆரம்பித்தானாக்கா அது ஒரு 11 மணி வரைக்கும் போகும்.
அப்புறம் திரும்ப ஒரு 11:30 ஆரம்பித்தேன்னா திரும்ப ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் போகும். அப்புறம் ஒரு 4:30 ஆரம்பித்தேன்னா ஒரு 8 மணி வரைக்கும் போகும். ஒரு 9 ஆரம்பித்தேன்னா திரும்ப ஒரு 2 மணி. ஆக மொத்தம் என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா 24 நேரத்தில் 22 ஃபேஸ்புக்குள்ளேயே தான் இருக்குது. டாக்டர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் ராத்திரி தூங்க மாட்டிங்களா, சரியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆகுது, அது எப்படி தூங்க முடியும், என்னோடய இந்தியாவில் குளோபுக்கு அந்த பக்கம் இருக்கிற நாடுகளில் இருக்கிற என் நண்பர்கள்லாம் அப்போ தான் விழிச்சிட்டு இருப்பாங்க, அப்போ நான் அவங்கக்கிட்ட ஃபேஸ்புக்கில் பேசணுமே, அதனால் அப்பவும் வந்து எனக்கு ரெஸ்ட் கிடையாது. சரி நீங்கள் சாப்பாட்டுக்கு எல்லாம் என்ன பண்ணுறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ சாண்ட்விச் இருக்குது, ஓட்ஸ் மீல் இருக்குது, பன் இருக்குது, கேக் இருக்குது, அதை சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் வீட்டு வேலை, உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி வெளிநாட்டில் இருக்குது, வெளியூரில் இருக்குது, வீட்டுக்கார், அதுதாங்க பெரிய பிரச்சனை, அவர் என் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ஓ அப்படியா, அவர் எப்போ போனார், தோராயமாக 1 இருக்கும், தோராயமாக 1 என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஒன்றும் இல்லை, ஃபேஸ புக்கில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, நான் உன்னை மொத்தமாக தலைமொழிக்கிட்டு வீட்டில் இருக்கிற என் சாமான் செட்டெல்லாம் தூக்கிட்டு போய் 1 ஆகுது, நீ அதை கவனிச்சிருக்க மாட்டே, அதனால தான் உனக்கு நான் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொன்னாருங்க. பார்த்துங்க, வீட்டுக்கார் 70 ஒரு 30 இந்த பாட்டி கல்யாணம் இருக்குன்னே வச்சுக்குவோம், 40 தாம்பத்தியம் ஒன்றா பண்ணின குடும்பம் நடத்தின கணவர் பிரிஞ்சு போனதே தோராயமாக 1 கழிச்சு தான் இந்த பாட்டிக்கு தெரியுது, அதுவும் எப்போ, அவர் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம். நம்மள நிறைய பேர் இப்படி தாங்க இருக்கிறோம், நிஜத்தை தொலைச்சிட்டு நிழலை தேடிக்கிட்டு இருக்கிறோங்க. ஆமாம், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே லட்சம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நண்பர்கள் வச்சுருப்பாங்க, ஆனால் இன்னொரு மனிதர் ரத்தமும் சதையும் இருக்கிற சக மனிதர்கிட்ட மனசு விட்டு பேச, ஏன் ஒரு சிரிப்பு சிரிக்க, ஒரு புன்னகை பூக்க, யதார்த்தமாக ஒரு 4 பேசக்கூட தடுமாறுவாங்க இவங்க. ஆனால் அவங்க ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கலக்கிற கலக்கு இருக்கு பாருங்கள், எக்கச்சக்கம், அதில் ஒரு அடிக்ஷன் வேறு. இவங்கெல்லாம் வந்து அந்த பையனை பற்றி சொன்னேனே, அவனுடைய ப்ரொஃபைல் பிக்கை மாற்றி அவருக்கு வந்து லைக் வரலைன்னா உலகமே சூன்யமாயிட்ட மாதிரி ஒரு நினப்பு வேறு. ஏங்க, நாமெல்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதெல்லாம் எதுவுமே இல்லை, ரோட்டில் இறங்கி நாங்கள் பாட்டுக்கு விளையாடுவோம், மழை வெயில் எதையும் பார்க்காம ஜாலியாக இருப்போம். நம்ம அப்பா அம்மா நம்மளை விட ஜாலியாக இருந்தாங்க, நம்மளை விட பக்குவமாக இருந்தாங்க, நம்மளை விட எவ்வளவோ பிரச்சனைகளை அவங்க சமாளித்தாங்க. அப்போ மட்டும் பொருளாதார பிரச்சனை இல்லையா, அப்போ ஒரு குடும்ப தலைவர் 100 சம்பாதிச்சாரு அப்படின்னா 5 வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா, இப்போ 10 விற்கிற பூ முழம் அப்போ வெறும் 50 1 விற்றுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துலேயும் அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தது, குடும்ப பிரச்சனைகள் இருந்தது, அப்போ கூட்டு குடும்பம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ எல்லாம் தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், செல்லுலர், 3 4 மேக்சிமம் 5 ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியல, குழந்தை குட்டிகளை நல்லா பார்த்துக்க முடியல, ஆரோக்கியத்தை கட்டி காக்கவே முடியல. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்கள். நாம் எல்லாருமே முக்கியமாக நமக்கு அடுத்து இருக்கிற இளைய சமுதாயம் நிஜத்தை தொலைத்து விட்டார்கள், நிழலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் முதல்ல சக மனிதர்கள்கிட்ட பேசுங்க, பழகுங்க, அப்புறமா உங்கள் கைபேசிக்கிட்டேயும் உங்கள் மடிக்கணினிக்கிட்டேயும் நீங்கள் பேசலாம். இன்னைக்கு இந்த ஒரு கதையோடையும் நிகழ்ச்சியோடையும் உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.